அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களிலே முக்கியமான ஒரு வணக்கம் இஃத்திகாப் இருப்பதாகும். இஃத்திகாப் என்றால் அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்காக பள்ளியிலே நாம் தங்கியிருப்பது. இந்த வணக்கம் புனிதமான ரமலானுடைய மாதத்துக்கு மாத்திரம் உரியதல்ல, எல்லா காலங்களிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். ஆனால் ரமலானுடைய மாதத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாகும். ஏனென்றால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரையிலே, மரணிக்கும் வரையிலே ரமலானுடைய கடைசி பத்திலே இஃத்திகாப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய மனைவிமார்கள் இஃத்திகாப் இருந்தார்கள் என்று கூறுகின்றார்கள். எனவே ரமலானிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களிலே முக்கியமான ஒரு அமலாக இதனை நாம் பார்க்கின்றோம். இஃத்திகாப்பின் மூலமாக நாம் அடையக்கூடிய முக்கியமான ஒரு பயன், இந்த இஃத்திகாப்புடைய உண்மையான நிலை என்னவென்றால், எமது உலகத்தாடருள்ள தொடர்பை நாங்கள் துண்டித்துவிட்டு எமது உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தவர்கள் போன்ற அனைவருடைய தொடர்பையும் விட்டுவிட்டு அல்லாவுக்காக வேண்டி, வணக்கத்துக்காக வேண்டி பள்ளியிலே நாங்கள் தங்கியிருப்பது தனித்திருப்பதாகும். இதன் மூலமாக அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே எவர்கள் இஃத்திகாப் இருக்கின்றார்களோ அவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம், இஃத்திகாப் இருக்கும் பொழுது முக்கியமான மூன்று நிபந்தனைகள் இருக்க வேண்டும். முதலாவதாக பள்ளியிலே இஃத்திகாப் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகின்றான், வலா துபாஷிரூஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். நீங்கள் பள்ளிகளிலே இஃத்திகாப் இருக்கும் பொழுது உங்கள் மனைவிமார்களோடு உடலுறவில் ஈடுபட வேண்டாம் என்று கூறுகின்றான். அடுத்ததாக ஐந்து நேர தொழுகையும் நடைபெறக்கூடிய பள்ளியிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜமாத் தொழுகை நடைபெறாத பள்ளியிலே இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் வெளியிலே போக வேண்டிய தேவை ஏற்படும். எனவே ஜமாத்து நடைபெறக்கூடிய பள்ளியில் இருக்க வேண்டும். அதனோடு இந்த இஃத்திகாப்புடைய ஆரம்பத்திலே நீயத் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீயத் இல்லாமல் எந்த ஒரு வணக்கமும் நிறைவேறாது. இந்த மூன்று நிபந்தனைகளும் இஃத்திகாப்பில் இருக்க வேண்டும். அடுத்ததாக அத்தியாவசியமான தேவைக்கில்லாமல் பள்ளியிலிருந்து ஒருவர் வெளியே செல்லக்கூடாது. மலஜலம் கழிப்பது, சாப்பிடுவது, குளிப்பது இது போன்ற முக்கியமான தேவைக்காக அன்றி வேறு எந்த தேவைக்கும் வெளியே செல்லக்கூடாது. ஒருவர் நோயாளியாகிவிட்டால் அதை பார்க்க செல்லக்கூடாது. ஒருவர் மரணித்து விட்டால் ஜனாசாவிலே கலந்து செல்லக்கூடாது. இப்படி இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு பள்ளியிலே நாங்கள் தரித்திருக்க வேண்டும். பள்ளியிலே இஃத்திகாப் இருக்கக்கூடிய நேரத்திலே எமது உறவினர்கள், நண்பர்கள் எம்மை வந்து சந்திக்கலாம், எம்மோடு கதைக்கலாம். ஆனால் தேவையில்லாத தேவையற்ற விடயங்களை நாங்கள் கதைத்து கொண்டிருக்காமல் அவசியமான விடயங்களை மாத்திரம் கதைத்து விட்டு அது வணக்கத்திலே நாங்கள் ஈடுபடுவது. எனவே இஃத்திகாப் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அந்த நேரங்களிலே நேரங்களை காலங்களை வீணாக்காமல் தேவையற்ற விடயங்களை செய்யாமல் பேசாமல் தொழுவது, விக்ரு செய்வது, தஸ்பீ செய்வது, துஆ செய்வது இது போன்ற வணக்கங்களிலே ஈடுபடுவதன் மூலமாக அந்த இஃத்திகாப்புடைய நேரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த வணக்கத்தை உரிய முறையிலே நிறைவேற்றுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.